இறை அச்சத்தினை பற்றியாக இன்றைய தலைப்பினை தேர்வு செய்திருக்கிறது. பலரும் இதை பற்றியாக பேசிக்கொண்டு இந்த தலைப்பின் கீழாக பல விஷயங்களை உங்களிடத்திலே பகிர்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு தரவும் தன்னுடைய காதுகளிலே அந்த விஷயம் எல்லாம் கேட்கப்படும் பொழுது அதை முடித்தவுடனே அதை மறந்து செல்லக்கூடிய காட்சி தான் நடைபெறுகிறது. அன்று ஜும்மாவுடைய நாளிலே மிகவும் இரையச்சத்துடன் அன்றைய தினம் மட்டும் இருப்பார்கள். பின்னர் வரக்கூடிய காலங்களிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதன் சொல்ல வழிகாட்டுதலின் பிரகாரம் வாழாமல் மாறிவிடுகிறார்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளத்திலே இரையச்சம் என்பது குறைந்து விடுவதின் காரணத்தினால் மட்டும்தான் அவர்களுடைய நிலைமை இப்படி மாறுகிறது. ஆனால் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த ஒவ்வொரு வேளைகளிலும் அவருடைய செய்தி முதலில் என்னவாக இருந்தது தெரியுமா? எந்த ஒரு பேச்சாக இருக்கட்டும், ரமலானுடைய உரையாக இருக்கட்டும், ஜும்மாவுடைய உரையாக இருக்கட்டும், பெருநாளுடைய உரையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் துவங்குவதற்கு முன்னாக மூன்று ஆயத்துக்களை தங்களுடைய வசனங்களின் மூலமாக எடுத்து சொல்லுவாங்க. என்ன வசனம் முதல்ல சொல்லப்பட்டதே, அந்த மூன்று வசனங்களை சொல்லியவர்களாக தவிர நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொழுதும் இந்த ஜும்மாவுடைய தொழுகையிலோ ரமலானுடைய தொழுகையிலோ பெருநாள் தொழுகையிலோ அவர்கள் உரை நிகழ்த்த மாட்டார்கள். ஏன் இதை சொல்றாங்க? அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. முதல் வசனம், யா அய்யுன் நாஸ் இத்தக்கூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் நஃப்ஸி வாஹிதா. மனிதர்களே, உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து படைத்த உமது இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். பிறகு சொல்கின்றார்கள், யா அய்யுன் நாஸ் யா அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தக்குல்லாஹ அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், வகூலு கவுலன் ஷதீதா, நேர்மையான சொல்லே சொல்லுங்க. இன்னும் சொல்லுகின்றார்கள், யா அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட முஃமினான மக்களே, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லிமோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லி மூன்று விஷயங்களிலும் இந்த இறையச்சத்தை மையமாக வைத்துதான் இந்த மூன்று விஷயத்தையும் சொல்கின்றார்கள். நாம் பேசும் பொழுது நம்முடைய இறையச்சம் என்பது இருந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு உதவி செய்யும். அதை தான் சொல்கின்றார்கள், நேர்மையாக சொல்ல சொல்லு, ஏன்னா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதே போல மறைக்கும் தருவாயிலே நாம் என்றைக்கும் நாம் முஸ்லீமாக இருப்போமா, ஈமான் கொண்டவர்களாக அந்த நேரத்தில் இருப்போமா என்பதை நமக்கு அறிய தெரியாது. அதை பற்றி சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, இறக்கும் பொழுது முஸ்லீம்களாக மரணித்து விடுங்க என்று சொல்லி இந்த விஷயத்தை பற்றி அஞ்சுகின்றார்கள். இன்றைக்கு மதத்தின் பெயர்னால மற்ற மக்களை எல்லாம் நம்முடைய மற்ற சமுதாயத்தில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் குலம் கோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி இப்படியாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இதை பார்த்துவிட்டு நம்முடைய மக்களும் இப்படி எந்த ஒரு நேரத்திலும் ஆய்விடக் கூடாது என்பதை தெரிவிக்கும் விதமாக நீ ஒரே ஒரு ஆண்களிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போல இந்த விஷயங்கள் எல்லாம் முதலில் நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உரையிலே சொல்லுவாங்க. முதல்ல இந்த ஆயத்துக்களை சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பார்கள். அதிலே அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருப்பதை பார்த்துக்கிறோம். அதே போல இந்த குர்ஆன் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதா? எப்படிப்பட்ட வழிகாட்டி? இந்த குர்ஆனை பறிக்கக்கூடிய அதை விளங்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உமா அர்சல்னா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கும் அருப்படையாக தவிர அனுப்பவில்லை என்று சொல்லி அல்லாஹ் திருமதி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குர்ஆன் என்பது அனைத்து மக்களுக்கும், இதை படிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்று பார்க்கின்றோம், நமக்கு மட்டும் நேர்வழி கிடைத்திருக்கின்றதா, மற்ற மக்களுக்கும் கிடைத்திருக்கின்றதா சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் பல மக்கள் இந்த சத்திய கொள்கையை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை.
அவர்களுக்கு இந்த மார்க்கம் இந்த குர்ஆன் என்பது நேர்வழி காட்டவில்லை. பார்க்கின்றோம் குர்ஆனை எத்தனையோ நபர்கள் படிக்கின்றார்கள், எத்தனையோ நபர்கள் சிந்திக்கின்றார்கள், அதன்பால் அவர்களால் செயல்பட முடியவில்லை. இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும் நாம் கேட்கின்றோம், இந்த குர்ஆனை அவர்களும் தான் படிக்கின்றார்கள், நாமும் தான் படிக்கின்றோம், நமக்கு எல்லாம் நேர்வழி ஹிதாயத்தை கொடுத்தது ஏன்? சற்று யோசித்து பார்த்து முடி சொன்னால், நாம் அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது விளங்கி சிந்தித்து படித்தோம், அதன் காரணமாக நமக்கு நேர்வழி கிடைத்தது. இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் ஆளுங்களை எடுத்துக்கொள்ளுங்க, 7 வருஷம் 10 வருஷம் படிக்கிறாங்க, நம்மை விட குர்ஆனை கற்று அதிகமாக விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர், அவருக்கு நேர்வழி கிடைக்கலையே. அவர் இந்த மார்க்கத்துல இல்லாத பொல்லாதெல்லாம் எடுத்து மக்களிடத்துல சொல்றது, எப்படி இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளைத்து விட்டு மக்களிடத்துல எடுத்து சொல்றாங்க. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்தால் கூட அதன்பால் செயல்படவில்லை. இன்றைக்கு அதே நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம், நாம் இந்த குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த நேரத்துல இந்த சிந்தனையை மட்டும் நாம் வைத்துக் கொண்டு எந்த விஷயமும் செய்ய முடியாது. சிந்தனைக்கு பிறகு நம்முடைய செயல்களும் அதன்பால் அமைய வேண்டும். சொல்லிக்கொண்டே போயிட்டா முடிஞ்சு போயிடாது. நாம் அந்த விஷயத்தை சிந்திக்கின்றோமா, அதன் பிறகு நம்மால் முடிந்த அளவு இயன்ற அளவு அதை செய்ய வேண்டும், தொழுக வேண்டும், நோம்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி, ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் எல்லாம் மாறும் அளவிற்கு இருந்தாலும் கூட நாம் அந்த பால் செயல்பட்டால் தான் அதனுடைய விளைவு, அதனுடைய நன்மை நமக்கு தரப்படும். அதே போல இந்த குர்ஆனை விளங்கி அதன்பால் செயல்படக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் மார்க்கத்தை நன்று விளங்கி வைத்திருக்கிறார்கள், குர்ஆனை படித்து ஹதீஸ்களை விளங்கி அந்த மக்கள் அனைத்து விஷயங்களையும் மண்டையில எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்கள் செயல்படாதன் காரணத்தினால் அவர்களுடைய நிலைமை அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் கழுதையை போன்றவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான், அதற்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான், பொதி சுமக்கக்கூடிய கழுதை என்று சொல்லி காட்டுகிறான். சற்று யோசித்து பார்க்க வேண்டும், இந்த நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்களா, அனைத்து பயான்களையும் கேட்டிருக்கிறேன், அனைத்து விஷயங்களையும் நான் அறிஞ்சு வச்சிருக்கின்ற என்று ஆணவத்துடன் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, அதன் பல செயல்பட்டால்தான் நமக்கு அதனுடைய கூலி கிடைக்கும். அது அந்த செயல்படாத கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு, நீங்க மண்டல ஏத்தி வச்சிருங்க, எல்லா ஹதீஸ்களையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், குர்ஆன் வசனங்கள் எல்லாம் இந்த அத்துப்படி அப்படின்னு சொன்னால் கூட அதன்பால் செயல்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய உதாரணம் அதே போன்றுதான். அப்ப இந்த குர்ஆனை பற்றியான ஒரு சிந்தனை இருக்கின்றதே, இது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உரையினை அவர்கள் நிறைவு செய்தாலும் அதில் இந்த இறையச்சத்தை மையமாக வைப்பார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 நாள் பயணத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த பிரச்சாரத்தினை சுருக்கி சொல்கின்றார்கள். அந்த நேரத்துல அனைத்து விஷயங்களை பற்றி சொல்கின்றார்கள், அரசியலை பற்றி சொல்கின்றார்கள், எப்படி ஆன்மீகத்துல இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள், குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள், கால்நடைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதே போல அனைத்து விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில மக்காவுடைய 13 ஆண்டு கால வாழ்க்கையிலும், அந்த மதீனாவுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையிலும் அவர்கள் என்னென்ன எல்லாம் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்களோ அனைத்து விஷயங்களையும் அந்த ஒரு சிறிய உரையில எடுத்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கூட குடும்பத்தினை பற்றி சொல்கின்றார்கள், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், அவர்கள் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் என்ன, கணவன் பலமானவனாக இருக்கின்றான், மனைவி பலவீனமானவராக இருக்கின்றார், கணவன் மனைவியை எந்த ஒரு நேரத்திலையும் கண்ணத்தில் அரைஞ்சிடாதீங்க, அவர்களை துன்புறுத்தாதீங்க, அவர்களை நீங்கள் ஏசுவதா இருந்தால் கூட ஒரு சிறிய அறையில வச்சு நீங்க அதை கேளுங்க, ஏதோ ஒரு தப்பு செய்திருந்தால் கூட என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக தெளிவுபடுத்துகின்றார்கள்.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கின்றார்கள், இத்தகுலாக பின்னிசா, பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை கஞ்சி கொள்ளுங்க, அவர்கள் உங்களுடைய விளை நிலங்கள் என்றாலும் கூட அவர்கள் விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, எந்த ஒரு நேரத்தில் அவர்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இறுதியாக அல்லாஹ்வுடைய அச்சம் இறையச்சத்தை உள்ளத்தை ஊட்டியவர்களாக சென்றார்கள். அதே போல கால்நடைகளை பற்றி சொல்லி கொண்டார்கள். கால்நடைகள்லாம் நாம இப்ப பார்த்தோம்னா ஒரு அற்பமாக பொருதும், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்கின்றார்கள். கால்நடைகள் எப்படி இருக்கிறது, ஆடோ மாடோ ஒட்டகமோ, இந்த எந்த கால்நடையா இருந்தாலும் நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் அதை நீங்கள் துன்புறுத்தி விடாதீர்கள், அதற்கு உணவளிக்காமல் சாகடித்து விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு ஒரு விஷயமா சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விடல அந்த ஹஜ்ஜத்தில் விதாவில. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக சொல்கின்றார்கள், இத்தகுதா ஃபில் பஹாய், இந்த மிருகங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்க. ஏன் சொல்லணும், எந்த மனிதர் வேணாலும் இந்த அனைத்து விஷயங்களிலும் தவறு செய்து விடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா எந்த ஒரு தவறுக்கும் அப்பாற்பட்டவர்கள் இல்லை மனிதர்கள், இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய பயம் அச்சமனுடைய உள்ளத்தில் இருந்தால் என்று சொன்னால் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இன்றைக்கு ஒரு குதிரையோ கழுதையோ அல்லது மாடோ ஆடோ நாம் போயிட்டு கொண்டிருக்கிறது சொன்னா காலாட்டி எட்டி உதைக்கிறது, அடிக்கிறது, கல்லாட்டி தூக்கி, அதை பற்றியெல்லாம் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, அது ஒரு அற்பமாக இருந்தாலும் அதை ஏன் சொல்லணும் மக்களிடத்துல, இந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டு செய்யுங்க, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இந்த இரையச்சம் என்பது பலரும் பலவிதமாக பேசியிருப்பார்கள். ஒரு சிலருக்கு இரையச்சம் என்றால் என்னவென்று கூட தெரியாது. நான் அல்லாஹ்வை அஞ்சு கொண்டிருக்கிறேன், எல்லாரும் தான் அல்லாஹ்வை அஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்னா பயம் இல்லையா, எல்லாருக்கும் தானே பயம் இருக்கு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுதான், ஆனாலும் கூட ஒரு சிலர் இரையச்சம் என்றால் என்னவென்று கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். இரையச்சம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று சொல்ல என்னவென்று சொன்னால், தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலிலே ஒரு விஷயத்தை மனிதன் என்பவன் சிந்தித்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான், பகுத்து அறியக்கூடியவனாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு பாம்பை பற்றியான பயம் ஒரு மனிதனுக்கு எப்போது ஏற்படும், அது விஷம் உள்ளது, அது கொத்துனா நாம் உடனுடைய உயிர் போயணும் சொல்லி அந்த மனிதனுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த பாம்பை பற்றி பயம் வரும். ஒரு பாம்பு திடீர்னு போதுன்னா அனைத்து மக்களும் விரண்டு ஓடக்கூடிய நேரம் காட்சி நடக்கும். ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த பாம்புனால நமக்கு ஆபத்து இருக்குது என்பது தெரியும். இந்த இடம் எல்லாம் எரிகிறது, எரிந்தால் யாரையும் இங்க இருப்போமா, இருக்க மாட்டோம். ஏன், இந்த நேரத்துல தெரியுது இந்த எரியதுனால நம்முடைய உலகம் எல்லாம் கருகி நாம் எல்லாம் இறந்து விடுவோம் என்பது நமக்கு தெரிகிறது. ஒரு விஷயத்தை பற்றியான பயம் எப்போது ஏற்படுகிறது, அதை பற்றியான விளக்கமும் அதை பற்றியான செய்தியும் இதை பற்றியான அந்த அறிவும் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றியான அச்சம் வருது. இதே போலதான் அல்லாஹ்வை பற்றியான அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கின்றான், இந்த பூமியை எப்படி அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த அச்சம் இறையச்சம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் அதிகமாக இறையச்சம் கொண்டவர்களாக இருப்பாங்க, அவர்கள் இதே மாதிரியான சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க, அவர்களுடைய உள்ளத்துல இருக்கும், அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர்களுடைய உள்ளத்துல இருக்கும், அல்லாஹ் எப்படி இதை படைச்சிருக்கின்றா, இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கின்றா, மானத்திலிருந்து தண்ணி வருது, பூமிக்கு வந்தோன்னா அந்த பூமியில் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பான். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய அச்சம், இதை படைத்த இறைவன் எப்படி இருப்பான், இதைதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து விஷயத்தையும் மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால், சுபஹானக என்னுடைய இறைவன் தூயவன் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, என்னுடைய இறைவன் இதெல்லாம் வீணாக படைக்கவில்லை, எனக்கு இதெல்லாம் பயன் தரக்கூடியதாக படைத்திருக்கின்றான் சொல்லி மனிதெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைமை. இதைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்தை எப்படி ஆக்கியிருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. இன்னும் அல்லாஹ் சூரத்துல் நாசியாத்திரை சொல்லி சூரத்துல் அபசர சொல்லி காட்டுகிறான்,
இந்த பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களும் நாம் எப்படி உருவாக்கி இருக்கின்றோம், வானத்திலிருந்து அண்ணா சபபுனல் மா சப்பா, வானத்திலிருந்து தண்ணீரை இறைக்கின்றோம், சும்ம சக்கத்துனல் அருத சக்கா, பின்னர் பூமியிலிருந்து அதை முளைக்க செய்கின்றோம், திராட்சைகளையும் தானியங்களையும் இன்னும் மக்களுக்கு தேவையான தீவனங்களையும் அதிலிருந்து நாம் வெளிப்படுத்துகிறோம், அடர்ந்த தோட்டங்களையும் அந்த வானத்தின் மூலமாக அண்ணா சபமுடல் மகசப்பா அந்த அதிகமான தண்ணீரை மூலம் நாம் வெளிப்படுத்துகிறோமே, இதை இந்த மனிதன் சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி ஒரு பாம்பை பார்த்தவுடன் ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறதோ, ஒரு நெருப்பை பார்த்தவுடன் ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறதோ, அதே போல அல்லாஹ்வுடைய பெயரை கேள்விப்பட்டால் அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் என்பது நம்முடைய உள்ளத்திலே நெருங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். சற்று சாதாரணமாக சிந்தித்து பாருங்க, ஒரு மனிதர் இரண்டு மனிதர் இருக்கிறார்கள், ஒரு பெரிய ஒரு முதியவர் இருக்கிறார், ஒரு சிறியவன் இருக்கின்றான், ஒரு அந்த நெருப்பு என்பது பொசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில இந்த இரண்டு மனிதர்களுடைய நிலைமை அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு 40 வயதுடைய ஒரு முதியவர், அவர் அந்த நெருப்பை பார்த்து பயப்பட்டு இது பக்கம் போகக்கூடாது, இதை அணைக்க வேண்டும் என்று நினைப்பார். ஒரு சிறுவன் அதை பார்த்து எப்படி பார்ப்பான், அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்க. என்ன அது லைட்டு மாதிரி இருக்குது, என்ன இது போய் புதுசா இருக்குது, போய் அதை போய் தொட போவான், அதன் பேர போய் விழுவ போவான். ஏன், அவனுடைய கண்ணோட்டம் வேறு, இவருடைய கண்ணோட்டம் வேறு. ஏன் என்று சொன்னால், இவர்களுக்கு அதனை பற்றியான அச்சமும் பயமும் தெரியும், ஆனால் அந்த சிறுவனுக்கும் அதை தெரியாது. அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு எப்போது ஏற்படும் என்று சொன்னால், அவனை பற்றி சிந்திக்க வேண்டும், அவனை பற்றியான தேடல்கள் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால், மிகப்பெரிய அளவில் நம்முடைய இறையச்சம் என்பது மேலோங்கி இருக்கும். ஒரு சிலர் இதை கூட அறியாதவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர் இதற்கு மேல வேறொரு காரியங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களை பொறுத்தவரையில இன்று அனைத்து மக்களும் குட்டிச்சுவராக போறது, ஒரு இளைஞன் என்பவன் எப்படி இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்னு சொன்னா, அவனுக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு 16, 17, 18, 18 வயசு 20 வயசுக்கு வரக்கூடிய அந்த வேலையில அவனுடைய நண்பர்களை எல்லாம் பார்க்கின்றான், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கின்றான், எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு பீடி குடிச்சிட்டு இருக்கிறான், சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான், கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கின்றான், அதை பார்க்கிறான், அவனுடைய சூழல் சரியாக இல்லை, அதன் காரணமா அவனும் அழிந்து வருகின்றான். எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளம் தனம் கொள்ளக்கூடிய காட்சி. ஒரு முதியவர்கள் வீடுகளில் இருக்கின்றார்கள், உறவினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த இயற்கை எப்படி போகுது, எப்படி சீரழியப்படுகிறது, அவர்களுடைய மகன்கள் அல்லது மகள்கள் அவருடைய மகன் அந்த வரதட்சணை வாங்க கூடாது என்பதை அவர்கள் ஒரு மையமாக வைத்திருப்பாங்க. ஆனா அவர்கள் உறவினர்கள் பார்ப்பாங்க, என்னுடைய உறவினர்கள்லாம் 1,000,000 வாங்கினாங்க, இப்படி 1,000,000 வாங்கினாங்க, இதை பார்த்து விட்டு அவருடைய சூழல் சரியாக இருக்காது, அதன் காரணமாக வழிந்து விடுவார்கள். என்னுடைய சின்ன பாப்பா, என்னுடைய பெரிய பாப்பாலாம் இது மாதிரி இல்லையப்பா, அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைன்னு சொல்றீங்க, என்னுடைய சொந்தக்காரங்களை பாருங்க, அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கா, அவங்க எல்லாம் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவீங்களா என்று சொல்லி நம்மளிடத்துல கேள்வி எடுப்பாங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் விளங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது உள்ளத்துல இல்ல, அவர்களுடைய சுற்றுச்சூழல் என்பது சரியா இல்ல, அவர்கள் மாற்றுவதற்காக அந்த எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்துல இல்ல. அந்த இல்லாத ஒரே காரணத்தினால்தான் அவருடைய உள்ளத்துல இறையச்சம் என்பது கம்மியாகி விடுகிறது. ஒரு இளைஞன் என்பவன் வழிந்தவருக்குரிய அந்த நேரத்துல அவனுடைய நண்பர்கள் அதை தடுத்தார் என்று சொன்னால், அந்த நண்பர்கள் அவர்களை திருத்தினார் என்று சொன்னால், மிகப்பெரிய அளவிற்கு அந்த பாக்கியம் என்பது நமக்கு கிடைக்கும். அதைதான் அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்கின்றான், மோமினான ஆண்களும் மோமினான பெண்களும் ஒவ்வொருக்கொருவர் உதவி செய்யக்கூடுவார்கள், இன்னும் அவர்கள் நன்மை ஏவக்கூடியவர்களாக இருப்பாங்க, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி சொல்லிவிட்டு இந்த மோமினார் அவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள்
அந்த காபிர்களிடத்துல, அந்த இறை மறுப்பாளர் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்களிடத்துல இவர்கள் போய் வழிய செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி நபியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஏன் சொல்லணும், நம்முடைய சுற்றுச்சூழல் என்பது சரியாகிறது சொன்ன நம்முடைய நண்பன் இன்னைக்கு சிகரெட் குடிக்க போறான்னு சொன்னா இவன் தடுப்பான். நல்ல ஈமான்தாரியாக இருந்தான்னு சொன்னா நம்முடைய சுற்றுச்சூழல் நம்முடைய நண்பனை நல்ல நண்பனாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். உறவினர்களா அவர்களிடத்துல நாம் முடிந்த அளவு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன், அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நாளை சரியாக நேராக செல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் பார்க்கின்றோம், இந்த கடந்து சென்ற இந்த ரமலான் மாதம் அனைவரும் பேசியிருப்போம், இரையச்சம் 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 எப்படி இருக்குது நம்முடைய உள்ளம் யோசித்து பாருங்கள். அல்லக்கும் தத்தக்கும் இந்த மார்க்கம் இந்த ரமலான் மாதமே உங்களுக்கு இரையச்சத்தை மேலோங்க செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது சொல்லி பலரும் பலவிதமாக பேசியிருப்போம். சற்று என்னுடைய நெஞ்சிலே கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் இந்த ரமலானுடைய மாதம் முடிந்த அனைத்து வக்துகளையும் நான் தொழுத அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாததா இருந்தாலும் கூட நான் வீடுகள்ல அதை மறைந்தாலும் கூட போய் தொழுது விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்க முடியுமா? தன்னுடைய நெஞ்சிலே கையை வச்சு சொல்லுங்க, முடியாது. ஏன், இறையச்சம் என்பது என்னுடைய உள்ளத்துல குறைவாக இருக்கிறது. இந்த ஆறு ஆறு நோம்பு என்பதை யாரெல்லாம் நோட்டிருக்கிறோம் சற்று உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க, முடியாது. ஏன்னு சொன்னா அந்த இறையச்சம் என்பது அந்த ஒரு மாதம் தான், அதற்குதான் தேர்வு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஒரு மாசம் இருந்தா ஒரு பாவ மீழ்ச்சி எல்லாம் பெற்று விடலாம். பத்து நாள்ல ஒரு நாள் எப்படியும் லைலத்துக்கு எதிராக இருந்திருக்கும். அந்த நாள்ல நம்மளுடைய பாவம் எல்லாம் வலிக்கப்பட்டிருக்கும். நாம் புது பாவங்களை போல அழகாக வந்திருக்கோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் தவறு செய்த அடுத்த நாள்ல பாத்துக்கலாம். எத்தனை பேர் நம்முடைய உள்ளத்தில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மரணம் என்பது நம்முடைய சென்றடையக்கூடியதாக வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரையச்சம் இருந்தால் மட்டும்தான் அனைத்து செயல்களும் நடைபெறக்கூடிய காட்சி. தொழுகையில இரையச்சம் இல்லைனா எப்படி மாறிவிடுது? முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய இணைவைப்புல மாறிவிடுது. நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய இறைச்சம் இல்லாமல் நாம் நோற்றம் என்று சொன்னால் அல்லாஹ் குடிச்சு தூக்கி எறிஞ்சிருவான். நம்முடைய நோன்பு நோக்கின்றோமே அதை சரியாக நோக்கவில்லை என்றால் இந்த உன்னுடைய நோன்பே தேவையில்லை தூக்கி எறிஞ்சிருவான். இறையச்சத்திற்கு தான் பேசு. ஜகாத் கொடுக்கிறோம், பிறர் பார்க்குவதற்காக கொடுக்கணும். ஏன்னு சொன்னா அவருக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்காக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சிலர் நான் இத்தனாயிரம் கொடுத்திருக்கிறேன், இத்தனை லட்சம் கொடுத்திருக்கேன்னு சொல்லி பெருமை பீத்துவதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பான். மனிதர்களை பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவான். நாளை முகக்குப்பர அந்த நரக நெருப்பிலே போய் விழுகக்கூடிய காட்சியாக இருக்கும். ஒரு மனிதர் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மை மூட்டையோட நிற்பாராம். அப்படி நிற்கக்கூடிய நேரத்துல அவர் செய்த சிறிய சிறிய தவறின் காரணமாக அவர் செய்த சிறிய சிறிய மக்களுக்கு அந்த துன்பம் விளைவிக்கிறது. கெட்ட வார்த்தையினால் மக்களை துன்புறுத்துவது, பொறாமை கொள்வது, கோல் மூட்டுவது போன்ற அந்த செயல்கள் எல்லாம் சின்ன சின்னதாக செய்திருப்பார். அந்த காரணத்தினால் அவருடைய இளமையினால் எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னா அவருடைய திராசில நிர்வாகத்திற்கு முன்னால அவரிடத்துல வந்து இந்த மனிதனை இப்படி காயப்படுத்தி விட்டாருன்னு சொன்னோட அந்த நன்மையெல்லாம் மல்லி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்படும். மிகப்பெரிய ஒரு நன்மை மூட்டையோடு வருவாரு, ஆனால் இறுதியிலே அவருடைய நன்மை எல்லாம் அழிந்து விடும். இன்னும் சிலர்கள் இருப்பார்கள், இவர்கள் இதே மாதிரி செஞ்சிருக்கிறாரு, எங்களுக்கு என்ன பரிகாரம், நாங்க என்ன செய்யறது, அவர்கிட்ட உள்ள தீமையை எடுத்து கொடுத்துருவாங்க. நன்மை மூட்டை மூட்டையா இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்துல இரையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் என்பது இல்லை இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்முடைய நிலைமையும் இப்படிதான். நிறைய நன்மையோட போயிடலாம் இந்த உலகத்துல. எப்படி இருந்தாலும் நாம் மறுமையில நம்மளுடைய வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்குது. ஜமாத்துல இருக்கிறோமே, நேரான வாழ்வில் பாதையில இருக்கக்கூடிய ஏகத்துவம் தூதத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் நம்முடைய கையில வச்சிருச்சு. யாராக இருந்தாலும் தூக்கிறேன்னு சொல்லி இந்த ஜமாத் இருக்கிறது, இந்த ஜமாத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு சொர்க்கம் தான் சொல்லி இருக்க கூடாது. ஏன்னு சொன்னா இந்த ஜமாத் என்பது நாளை மறுமையில வந்து காப்பாற்றாது. நாம் தான் நம்முடைய உள்ளத்துல இறையச்சத்தை மேற்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே நன்மையை செய்வதற்காக இறையச்சத்துடன் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடியதாக இருப்போம். ஆக அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. வாஹ்ரதவனம் இல்லாஹ்.